லேபர் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது மதிப்பிற்குரிய பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு சாரா தொழிற்சங்கத்தின் மாநில தலைவர் அண்ணன் பாண்டித்துறை அவர்களே, திரையுலக ஜாம்பவான்களான மரியாதைக்குரிய ஐயா கே ராஜன் அவர்களே, பெரும் மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய திரைப்பட இயக்குனர் அண்ணன் ஆர் வி உதயகுமார் அவர்களே, நமது நண்பரும் மரியாதைக்குரியவருமான திரைப்பட இயக்குனர் பேரரசு அவர்களே, வருகை தந்துள்ள திருமலை அவர்களே, எனக்கு அடுத்து பெரிய ஜாம்பவான்கள்லாம் பேச போகிறாங்க, அதனால் நான் வாழ்த்துறைய ஒரு வார்த்தையிலேயே முடிச்சிடலான் இருக்கேன். பரோபகாரம் இடம் சாரீரம். பகவான் நமக்கு இந்த தேகத்தை கொடுத்திருப்பது ஏதாவது ஒரு வகையில் நம்மளால் முடிஞ்ச ஒரு தொண்டு செய்யணுங்கிறதுக்காக தான். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் சத்யபதி அவர்கள் ஒரு கடுமையான உழைப்பை போட்டிருக்கிறார். அது அவர் வீடியோவெல்லாம் காட்டினார். அது பார்க்க பார்க்க தான் எனக்கு பூரிப்பாகவும் இருந்தது, பிரமிப்பாகவும் இருந்தது. சத்யபதி அவர்களும் இந்த லேபர் டீம் அனைவரும் மாபெரும் வெற்றி பாதையில் செல்ல எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மாலை வணக்கம். சினிமாவே ஒரு கூட்டு குடும்பம், இந்த லேபர் படமும் ஒரு கூட்டு குடும்பம். இந்த கூட்டு குடும்பத்துக்கு வந்திருக்கக்கூடிய பாரத தேசத்தை நேசித்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும், இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியில் தொடர்ந்து பங்காற்றி கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர் அமைப்பினுடைய தலைவர் அவர்களுக்கும், மருத்துவர் அணியினுடைய தலைவர் அவர்களுக்கும், எங்கள் சினிமாவில் எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் தயாரிப்பாளர்களுக்கு மற்ற துறையினர்களுக்கு பிரச்சனை இருக்கிறதோ, எப்பொழுதும் எந்த ஒரு எதிர்ப்பாக இருந்தாலும் தொடர்ந்து குரல் கொடுத்திருக்கக்கூடிய நாங்களெல்லாம் பார்த்து இந்த சினிமாவுக்கு அவருடைய பிரமிப்பில் வந்து இங்கே இருக்கிறோம். எங்களுடைய அண்ணன் கே ராஜன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். படைப்புகளால் எங்களை ஏற்கப்பட்டு ஒவ்வொரு வெற்றி கலிப்பில் தொடர்ந்து வெற்றி பயணத்தை பார்த்து பார்த்து இவருடைய சாதனைகளை எல்லாம் தமிழ் சினிமாவில் வேர்ந்து பார்த்த காலகட்டத்தில் தொடர்ந்து சினிமாவுக்காக அர்ப்பணித்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு எப்பொழுதும் மாபெரும் இயக்குனர் வர்க்கத்துக்கு சொந்தக்காரர் அண்ணன் ஆர் வி உதயகுமார் அவர்களையும் எல்லா நெஞ்சங்களிலேயும் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் இன்று இளைஞர்களுடைய நெஞ்சில், இளம் பெண்களுடைய நெஞ்சில் குடிகொண்டிருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார், நம்மளுடைய தமிழ் மண்ணின் ஒரே சூப்பர் ஸ்டார் என்று சொன்னால் விஜயையே திரும்பி பார்க்க வைத்த, வெற்றியில் திளைக்க வைத்த, தொடர்ந்து படங்கள் எடுப்பதற்கும் வெற்றி பயணத்தை தொடர்வதற்கும் ஒரு அஜித்துக்கு எப்படி படிக்கட்டாக தொடர்ந்து இருந்ததோ, அப்படி தன் கதையாலும் தன் உழைப்பாலும் உயர்ந்து தன்னையே திரும்பி பார்த்த மக்களுக்கு மத்தியில் ஒரு சிறந்த படைப்பாளியாக இருக்கக்கூடிய எங்களுடைய இயக்குனர் சங்கத்தினுடைய பொருளாளர் திரு பேரரசார் அவர்களுக்கும், அதையெல்லாம் கடந்து இன்று நாம் ஒன்றாக கூடியிருப்பதற்கு இந்த படத்தினுடைய இயக்குனர் தொடர்ந்து இந்த படத்தை இவ்வளவு 2 ஆண்டுகள் பல போராட்டங்கள், நாம் அனைவரும் துயரத்தில் இருந்தாலும் தொடர்ந்து இந்த லேபர் படத்தை தன் தோளிலே சுமந்து கொண்டு எந்த ஒரு கலக்கமும் இல்லாமல் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த படத்தினுடைய இயக்குனர் திரு சத்யபதி சார் அவர்களை உங்கள் கரகோஷத்தை கொண்டு தமிழ் சினிமாவிற்கு கதையால் உருவாக்கக்கூடிய இயக்குனர்கள் எப்பொழுதுமே தோற்பதில்லை,
அப்படி தோற்காமல் எப்பொழுதுமே முதல் விதையை மிகவும் தெளிவாக இந்த மண்ணிலே தொழிலாளர்களுக்காக விதைத்திருக்கக்கூடிய இயக்குனர் அவர்களை நாம் அனைவரும் பாராட்ட வேண்டும். அந்த படத்தினுடைய கதாநாயகன், நீங்கள் யாருமே கதாநாயகனாக சூப்பர் ஸ்டார் கணக்கு எல்லாம் ஹீரோவங்க தான் நம்ம திரும்பி பார்த்துட்ருக்கோம் மக்கள் எல்லாரும். ஆனால் உண்மையாகவே ஒரு கொத்தனாராக இந்த படத்தில் வாழ்ந்திருக்காப்புல தம்பி. இங்கே இருக்கக்கூடிய மீடியா வந்து தம்பி தான் இவப்பா இந்த படத்தோடு வாழ்ந்திருக்காப்புல, நான் ஃபுல் படம் பார்த்தேன், படத்தோடு வாழ்ந்திருக்காப்புல. இப்படிப்பட்ட கலைஞர்களை தான் இங்கே இருக்கக்கூடிய சினிமா உருவாக்க வேண்டும். இந்த தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட கலைஞர்கள் வர வேண்டும் என்பது தான் என்னுடைய எண்ணம். தொடர்ந்த இயக்குநரோடு பயணிப்பது அவ்வளவு சுலபமல்ல. இந்த தம்பியுடைய பயணம் நெடும் பயணமாக வெற்றி அடைந்திருக்கிற இந்த படத்தில். அதேபோல் இந்த படத்தினுடைய இன்னொரு கதாநாயகன் சொல்லலாம், உண்மையான கொத்தனார் வர்க்கத்தினுடைய இயல்பை உணர்ந்து அறிந்து இயக்குநரோடு தொடர்ந்து இன்று வரை பயணித்து கொண்டிருக்கக்கூடிய தம்பி முருகன் அவர்களை நாம் பாராட்ட வேண்டும். காரணம், ஒரு இயக்குனரும் அதில் நடித்த கலைஞர் இரண்டவரும் சேர்ந்து பல விருதுகள் பெற்றிருந்தாலும் இந்த படத்தினுடைய போஸ்டரை அவர்களே செவுத்தில் ஒட்டுவது நீங்கள் பார்த்துருக்க முடியாது. இந்த கலைஞர்கள் உண்மையான உணர்வை தொடர்ந்து அவங்களே போஸ்டர் எடுத்து போய் அவங்களே ஒட்டியிருக்காங்க. ஒரு முறை ரெண்டு முறை இல்லை. ஏன்னா இந்த படம் ஒரு சின்ன படம். இந்த சிறு படத்தை தூக்கி நிறுத்துவதற்கு தமிழ் சினிமாவில் யாரும் முன் வருவதில்லை. காரணம், பல இடத்தில் பேசினாலும் சிறு படத்தில்தான் இன்று ஒட்டுமொத்த சினிமாவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வருடத்திற்கு 220 படங்கள் வெளியிட்டாலும் 200 படங்கள் சிறு படங்கள் தான். 200 தயாரிப்பாளர்களும் சிறியவர்கள்தான், புதியவர்களாக வருகிறார்கள், அந்த படத்தை எடுத்துவிட்டு அதோடு போய்விடுகிறார் காணாமல். ஆனால் அந்த 200 படங்கள் இருக்கிற அந்த படத்தின் மூலம் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த சினிமாவில் இருக்கக்கூடிய குடும்பங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்காக விதை போட்டவர்களை யாரும் திரும்பி பார்ப்பதில்லை. காரணம், சிறு படத்தை வாங்குவதற்கு யாரும் வருவதே இல்லை. இன்னொரு உண்மையை சொல்லணும்னா, எனக்கு தெரிந்த ஒரு 5 ஆண்டுகளில் சிறு படத்தை ஒரு டிவியில் போடுறது கூட எந்த ஒரு டிவி நிறுவனமும் முன் வருவதில்லை. இன்றைக்கி ஒரு 25-30 சேனல் இருக்குது, அந்த 30 சேனலுக்கும் கண்டென்ட் வேணும். ஆனால் அதிகமான படங்களை நீங்கள் லிஸ்ட் எடுத்து பத்திரிக்காரிங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அதிகமான சிறு படங்களை எந்த ஒரு ரேட்டானா இருக்கட்டும் அதிகமான படங்களை வாங்கிய ஒரே ஒரு டிவி ஜெயா டிவி மட்டும்தான். அந்த டிவி மட்டும்தான் தொடர்ந்து ஊக்கப்படுத்துகிறாங்க சின்ன படத்தில். எனக்கு தெரிஞ்சது எப்படியும் வருஷத்துக்கு ஒரு 50 படம் வாங்கிறாங்க. அப்படி சிறு படங்களை ஊக்கப்படுத்துவதற்கு ஒட்டுமொத்த டிவி நிறுவனங்களும் தயவு செஞ்சு சினிமாவை தூக்கி விடுவதற்கு நீங்கள் முன் வர வேண்டும். அதையும் ஒரு கோரிக்கையாக வச்சு இந்த விழா மிக சிறப்பான விழா. இந்த படத்தில் கமர்ஷியல், இதை எடுக்கணும் அதை எடுக்கணும், 2 ஃபைட்டு வேணும், சாங்கு வேணும், அதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல கதையோடு இயக்குனர் இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறார். இவருக்கு இந்த படத்தை எப்படி ஆரம்பித்தாரோ இன்றைக்கு வரைக்கும் அவரே தொடர்ந்து சுமந்து கொண்டே இருக்கிறார். இவரை போன்ற இயக்குனர்கள் நிறைய கதைகளை வைத்து தான் வெற்றி அடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த சினிமாவை வாழ வைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஊக்குவிப்பது தான் இந்த படத்தின் மூலம் இன்னொரு 100 சினிமா உருவாகும். அவர்களுக்கு வழிகாட்டியாக சினிமா சங்கங்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவர்களை ஊக்கப்படுத்துவதற்கான தலைமை பொறுப்புக்கு இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய பொறுப்பு. அது எந்த சங்கமாக இருந்தாலும் சரி, அது எந்த சங்கமாக இருந்தாலும் சரி, ஒரு படைப்பு, ஒரு நல்ல படைப்பாளியுடைய படைப்பு அவருடைய சுதந்திரத்தில் வரும். சில பேர் இப்போலாம் ஒரு படம் 2 படம் பண்ணவுடனே டைரக்டருங்க பெரிய ஹீரோ வச்சு பண்ணிட்டாங்கன்னா அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியுது. ஆனால் உண்மையான படைப்பாளிகள் கதையை வச்சு நிறைய பேர் இருக்காங்க உருவாக்குவதற்கு, அவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் தவிக்கிறார்கள். இப்படி லேபர் படத்தை போல் பார்க்குற போது படமே ரிலீஸ் ஆகலை, இந்த ஒவ்வொரு இதுக்கும் அப்ளிகேஷன் போட்டு இந்த ஒவ்வொரு மூவியும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவர் ஆன்லைனில் பேமெண்ட்டு காட்டி இத்தனை அவார்டு வாங்கிறதுக்கு
அவருடைய ஒவ்வொரு நாட்களும் தன்னுடைய குடும்பத்தோடு தியாகம் செய்கிறார். இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இயக்குனருடைய மனைவி யார் இருந்தால் கண்டிப்பாக ஸ்டேஜுக்கு வாங்க, கண்டிப்பாக வரணும் நீங்கள். இந்த படத்தினுடைய வெற்றிக்கு அவருடைய மொத்த கண்ணீருக்கும் சொந்தக்காரர் இந்த அம்மா தான். ஒரு இயக்குனரோடு கரம் பிடித்து போகக்கூடிய ஒரு மனைவியார் அவருக்கு கிடைச்சிருக்காங்க. கலையை நேசித்து இந்த நாட்டு மேலே பற்றுக்கொண்டு அதெல்லாம் இருந்தால் தான், இயற்கையாக இருந்தால் தான். எப்போவுமே வந்து ஆண்டவனை நம்ம நினச்சிட்டாவே, நம்ம சாப்பிட்லன்னா கூட பக்கத்தில் இருக்கும் நம்ம சாப்பிட்டாங்களான்னு கேட்போம். அப்படி ஒரு ஜனநாயகம் மீண்டும் கலியுகம் பிறக்குன்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டில், இந்திய தேசத்தில் மீண்டும் ஒரு கலியுகம் பிறந்து இரண்டு வெள்ளப்பெருக்கால் எல்லாரும் மனசு மாறிச்சு. திரும்ப ஒரு கொரோனா வந்தது, மக்கள் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு. எல்லாமே மீண்டும் வரலான்னு நினைக்கும்போது எதிர்பார்க்காத மழை வெள்ளம் மீண்டும் தீபாவளி ஒரு மாதம் இதுவாச்சு. மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திருந்தி எல்லாருமே சுபிட்சாகமாக இருக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படக்கூடிய கல்மனது உள்ளவங்களும் கூட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்திருக்கு. இந்த தேசம் மாறினா இந்திய தேசம் இந்த பக்தியை நோக்கி மக்கள் எல்லாமே பயணிக்க ஆரம்பித்தாங்க. அது இந்த சமூகத்தில் எந்த ஒரு குற்றங்களும் நடக்காமல் இருப்பதற்கு இதுதான் ஒரே வழி. ஒருவன் பக்தியில் போயிட்டான்னா அவன் எந்த தப்பும் பண்ணணும்னு தோணவே தோணாது. அதை இந்த லேபர் படத்தில் இருக்கிற இயக்குனர் அவர்கள், எல்லா படத்துலையும் சொல்லியிருப்போம் ஹிந்தி படிங்கன்னு சொல்லியிருப்பார். யாருமே தமிழ் வேணான்னு சொல்ல, தமிழ் படிக்க வேணான்னு சொல்ல, ஹிந்தி கற்றுக்குன்னு சொன்னாங்க. காரணம் என்னன்னா அந்த ஹிந்தி நம்மளுக்கு தேவை. ஏன் தேவைன்னா, நான் ஒரு ஹிந்தியில் போய் அங்கே ஒர்க் பண்ண 5 வருஷம், எனக்கு ஹிந்தி இருந்தால் நான் பெரிய டைரக்டராக இருப்பேன், எனக்கு தெரியாது. என் தாய்மொழி தமிழ் தான், என்னை வளர்த்துக்கொள்வதற்கு ஹிந்தி எனக்கு தேவை. பணக்கார வர்க்கமே படிக்கக்கூடிய கல்வியாக இருக்கிற இந்த ஹிந்தியை பாமர மக்களும் படிக்க வேண்டும் தான் ஆசை. என் தாய்மொழியை எல்லா ஸ்கூல்லையும் நீ தாய்மொழியாக வை, எனக்கு கிளை மொழியாக இதை வை. எல்லாம் ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்குது, என் பொண்ணு ஹிந்தி படிக்குது, அது படிக்கிறது பார்த்தா எனக்கே ஆசையாக இருக்குது, எனக்கு எதுவுமே தெரியல ஹிந்தி. அது ஸ்கூலில் உட்காந்து படிக்கும்போது எனக்கு சொல்லுது, கிளாஸ் எடுக்குது ஹிந்தி பற்றி. ஏன் சொல்கிறேன்னா, இந்த சினிமா பல படைப்பாளிகளின் மூலம் உருவாக்கி உருவாக்கி தயாரிப்பாளர்களை தேடி தேடி வழிகளை உருவாக்கி பல தேகங்கள் பண்ணியிருக்காங்க. 10 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் படங்கள் பண்ண முடியாமல் எல்லாருக்கிட்டும் திறமைகள் எல்லாருமே முயற்சி பண்ணுறார்கள். தயவு செஞ்சு இந்த ஒட்டுமொத்த சினிமாவும் சிறுபடத்தை வாழ வைப்பதற்காக இந்த கியூபு நிறுவனத்துக்கு உடனடியாக ஒரு முற்றுப்புள்ளியை நீங்கள் வைக்க வேண்டும். ஒரு சின்ன படம் ரிலீஸ் ஆகணும்னா 12.5 லட்சம் இப்போ கட்டணும். கொரோனாவில் 4.75 லட்சம் 5 லட்சரூபா தான் கட்டணும். இன்றைக்கி 12.5 லட்சம் ஆக்கிட்டாங்க. எந்த ஒரு பொறுப்பில் உட்கார்ந்துருக்கக்கூடியவர்கள் இதற்கான முயற்சியை விரைந்து எடுக்க வேண்டும். பெரிய படத்தை கட்டிடுறாங்க, ஏன்னா அவங்க கோடி கோடியாக விற்கிறாங்க. இன்றைக்கி ரிலீஸ் ஆகிறதே 200 படம் சின்ன படம் தான். நான் அழுத்தமாக திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த 50 படங்கள் வந்து பிரச்சனையே கிடையாது. ஏன்னா 80-90% கடன் வாங்கி தான் படம் எடுக்கிறாங்க. இந்த 200 தயாரிப்பாளர்கள் சொந்த பணம், சொந்த வீடு விற்று, வாசல் விற்று, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க. ரிலீஸ் பண்ணும்போது குடும்பத்தில் எஜ்ஜில் என்ன இருக்கோ அந்த பணத்தையும் எடுத்துகிட்டு போட்டு தான் கியூபுக்கு பணம் கட்டுறாங்க. அந்த பணம் கூட வரலை. இந்த சினிமாவை சிலரால் தான் தொடர்ந்து பேசி பேசி வாழ வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக எப்பொழுதும் குரல் கொடுத்துருக்கக்கூடிய எங்கள் அண்ணனை நான் எப்பொழுதும் மதித்து கொண்டே இருக்கிறேன். ஏன்னா இந்த வயசில் அவர் வந்து தொடர்ந்து போகிறார், அவருக்கு இதில் எதுவுமே கிடையாது. அதுபோல் ஒரு தலைவர்கள் சங்கத்தில் இருக்கும் எதிர்த்து போராடினாங்கன்னா இந்த கியூபு மேட்டர் இன்றைக்கி ஏற்றியே இருக்க மாட்டாங்க. 30ஆம் தேதி கியூபுக்கு பணம் ஏற்பது, 29ஆம் தேதிக்கு எந்த லெட்டரும் போல கியூபு நிறுவனத்துக்கு சங்கத்திலிருந்து. இப்போ பேச்சுவார்த்தை நடக்குது, பேச்சுவார்த்தை நடக்குது. ஆனால் இது வரைக்கும் 18 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. 18 புடிச்சிடும் வேலைக்காம நைட்டு போய், சார் திடீர்னு 12,250 ரூபா சொல்கிறாங்க சார், நான் எப்படி கட்டுறது சார்ன்றாங்க. இதற்கு சின்ன புடிச்சு இருக்கேன்னா யாருமே பொறுப்பு இல்லை. ஏனென்று சொன்னால் இந்த லேபர் படங்கள் போல 100 படங்கள் படம் எடுத்து வச்சு ஒவ்வொரு தயாரிப்பாளர்கள் எப்படி வேதனையோடு இருக்கிறாங்களோ, ஒவ்வொரு புது படத்தினுடைய இயக்குநர்களும் என் படம் எப்படியெல்லாம் வெளியே வரவன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இந்த ஆதங்கத்தில் பேச. தயவு செஞ்சு, நிறைய நேரம் ஆயிடுச்சு, இருந்தாலும் இந்த படத்தை ஊக்கப்படுத்துவது நம்மளுடைய கடமை. தயவு செஞ்சு ஊடகத்தில் இருக்க, டிவியில் இருக்க அத்தனை பேருக்கும்
தாழ்மையான என்னுடைய பணிவான ரெக்வஸ்ட்டாக நினச்சிங்க. நீங்கள் சின்ன படத்தில் பேசுகிறத எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கருத்தாக சேருங்க. எல்லாம் பத்திரிக்கையில் பார்த்தீங்கன்னா நான் பெரிய படம் இருக்கும்போது டெய்லி ஒரு நியூஸ் வரும், ஏன் ஃபோட்டோ போட்டே வரும். ஆனால் இப்போ சின்ன படங்கள் மிடில் படங்கள் எந்த நியூஸும் வர மாட்டேங்குது. பெரிய ஸ்டார் படங்கள் பெரிய ஹீரோயின் இருந்தால் உடனே போய் தயவு செஞ்சு இந்த படங்கள் எல்லாம் உங்களை போன்று என்னை போன்று தொழிலாளர் வர்க்கமாக இருந்து நாம் பேரெடுத்து வளர்ந்துருக்குவதற்கு இந்த படமும் ஒரு காரணம். அவ்வளோ விஷயம் இருக்குது லேபர் படத்தில். நன்றி, வணக்கம். எனக்கு மூணு நாளாக உடல் நலம் இல்லை, இருமல், பேச முடியவில்லை. நான் வர்றதா இல்லை. என் தம்பி திருமலை வம்பு பண்ணி கார் அனுப்பி கூப்பிட்டான். ஆனால் பெரிய ஒரு வாய்ப்பை இழந்திருப்பேன் வராமல் இருந்தா. பெரிய வாய்ப்பை இழந்திருப்பேன். லேபர் தொழிலாளி, ஒரு கூலி தொழிலாளர்களின் வீடு அமைப்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ட்ரெயிலரில் இயற்கையாக கொஞ்சம் கூட செயற்கையாக லைட்டிங் எல்லாம் கூட டல் லைட்டிங், பெயிண்ட் இல்லை, வெள்ளை அடிக்கலை. இல்லை நான் பார்த்தது அந்த அம்மா என்ன நேச்சுரலாக செலக்ட் பண்ணியிருக்கீங்க சார், ஆர்டிஸ்ட்டை என்ன நேச்சுரலாக சில்க் சுந்தரியை கூட போட்டிருக்கலாம் ஹீரோயினியாக. ஆனால் இந்த சகோதரியை போட்டு என்ன அழகாக அந்த புருஷங்கிட்ட கடிஞ்சிக்கிற நீ தானம்மா அது. நல்லா கடிஞ்சிக்கோ, இது கல்யாணம்னா கடிஞ்சிக்காத. இயற்கையாக இயற்கையாக இருந்தது அந்த குழந்தையை அழவிட்டு. ஏன்னா இது ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்குது சார். புருஷன் காலையில் வேலைக்கு போகிறான், வாங்கின கூலி வாங்கின உடனே முன்னெல்லாம் குடும்பத்தில் தாய்மார்கிட்ட கொடுப்பாங்க. என் தாய் குலங்கள் தெய்வங்கள், இவ்வளோ அக்கிரமங்கள் இந்த நாட்டில் நடந்தாலும் என் தாய் குலங்கள் தான் இந்த குடும்பத்தை குத்து வழக்காக இருந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தமிழ் பண்பாடும் தமிழ் குடும்பங்களும் வீட்டில் விளக்கேற்றி வைத்து ஒளி வீசுவதற்கும் குழந்தைகள் படிப்பதற்கும் தாய்மார்கள் தான் காரணம். 40-50% ஆண்கள் தண்டைச்சோறுகள், குடியார பயல்கள், கெடுத்து நாடு குட்டிச்சவராகிவிட்டது, நாடு குட்டிச்சவராகிவிட்டது. நான் உங்களை கேட்குறேன், நான் இப்போ முக ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் வந்திருக்காரு, ஓரளவுக்கு நல்லா திங்க் பண்ணி பண்ணுறாரு, நிதானமாக பண்ணுறாரு, இருக்கட்டும்மா, பேசுறத குறைச்சிட்டாரு, செயல்பாடு அதிகமாக இருக்குது, நல்லா பண்ணிட்டுருக்காரு. இந்த குறை இது வரைக்கும் காணலை ஆச்சுங்களா. அதனால் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஆனால் முன்னால் எலெக்ஷனில் அவங்க அப்பா டாக்டர் கலைஞர் இருக்கும்போது முதலில் மதுக்கடைகளை மூடுவோம், தேர்தல் அறிக்கையில் மதுக்கடைகளை மூடுவோம்னாங்க. நம்ம குடியார அண்ணங்க இருக்காங்களே நாட்டில், அவன் டிசைட் பண்ணிட்டான், இவன் கூடிய இவர் மூடிட்டாருன்னா இந்த கை கால் அடுங்கமே, அது நம்ம என்ன பண்ணுறது. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, படிப்படியாக மூடுவோன்றாங்க, தேர்தல் இருக்கு சொல்கிறாங்க. உடனே மூடுவது கை கால்கள் ஆட்டத்தை நிறுத்துமா, படிப்படியாக நிறுத்துவது கை கால் ஆட்டத்தை நிறுத்துமான்னு திங்க் பண்ணான் சார் அவன். குடியார பயலுக்கு அவ்வளோ அறிவு இருக்குது. அவங்களாம் சேர்ந்தால் இந்த 4% ரோட்டில் தோக்கடிச்சாங்க அன்னைக்கு கலைஞரை. அடுத்து அது போச்சு, இப்போ தொடர்ந்துன்னு வச்சுக்க. அந்த மது எனக்கு ஸ்டாலின் அவர்களை வேண்டுவதெல்லாம், பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் தாய்மார்கள் தாய் இழந்து விட்டார்கள். ஒரு வீட்டில் கூட நீங்கள் கொத்தனார் வேலை செய்கிறாங்க போய் பாருங்களேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. தாய்மார்கள் இந்த தாலி இல்லை சார், மஞ்சள் கயிறு, அது கருப்பு கயிறாக இருக்குங்க, மஞ்சள் நிறம் இருக்காதுங்கல்ல, கருப்பு, அந்த வியர்வு அழுக்கு பட்டு பட்டு தாலி, அதில் ஒன்று இருக்க மஞ்சள் துண்டு இருக்குங்க, ஒரு கால் சவரம் இது கூட இருக்காதுங்க. இருந்தால் அதை கழித்து கம்யூனிட்டி போய் வாங்கி போய் வச்சு குடிக்கிறான். இந்த கால் சவரம் நகை தொங்கிட்டு இருந்தால் அதை கூட அறுத்து கொண்டு போய் குடிக்கிறான். பாவி குழந்தைங்க, ரெண்டு குழந்தைங்க கதறதே, சாப்பாடு இல்லையே, கவலையே இல்லை. அதனால் இந்த குடியை இந்த நாட்டை கெடுத்து கொண்டிருக்கிறது என் இளைஞர்கள். 16-18 இளைஞர்கள்லாம் குடிக்கிறான். என் தாய்மார்கள் கருவில் கதறுகிறார்கள், எங்கள் வயிற்றில் தாங்கின குழந்தாச்சே,
பழா போயிட்டானேன்னு கதறுகிறார்களே என் தாய்மார்கள். பெண்கள், கல்லூரியிலே படிக்கிற பெண்கள் அவர்களும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க பாருங்க, சாஃப்ட்வேர் கம்பெனியில் மாடர்ன் லைஃப், ஒரு 1,00,000 ரூபா 70,00,000 சம்பளம். சாட்டர்டே ஆனால் இது ஒரு பார்ட்டியாக அந்த கம்பெனிக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. அந்த கும்கி டான்ஸு, சல்கி டான்ஸு, பில்கி டான்ஸு, கண்ட டான்ஸ் ஆடிட்டு தான் வீட்டுக்கு வர்றாங்க. இவ்வளோ நாகரிகம், கலாச்சாரம், பண்பாடு சீர்கட்டு விட்டது. அது இப்போ இல்லை, இந்த 6 மாதத்தில் இல்லை, அது ரொம்ப காலமாகவே கெட்டு போச்சு. அதனால் எனக்கு அந்த ஒரு சீன், சத்யபதி உங்களை கை கூப்பி வணங்குறேன். அப்புறம் நிறைய பரிசுகள், விருதுகள், அவார்ட்ஸ் நிறைய வாங்கியிருக்கு. இயற்கையாக இருக்குங்க, அது தாங்க எனக்கு, அதில் செயற்கையே சேர்க்கலைங்க. இப்போ நம்ம அசுரன் ஏதாவது ஒரு செயற்கை சீன் இருக்கா? குரூப் டான்ஸ் இயற்கையில் தேவையில்லாமல் இருக்கா? ஒரு காதல் காட்சி இருக்கா? நகைச்சுவை இருக்கா? அதே போல் இப்போது சூர்யா நடித்த படம் ஜெய் பீம், 1,000 பிரச்சனை வரட்டும், அது அவங்க பிரச்சனை. இல்லாதையும் சொல்லி வம்பு பண்ணுறது, இருப்பதை எடுத்து விட்டார்கள். மனசு வருத்தான் எடுத்துட்டாங்க, இல்லாததுக்காக வம்பு பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் அது அவங்க இஷ்டம். நம்ம இப்போ இந்த மேடையை நான் பயன்படுத்த விரும்பலை. அதிலும் இயற்கை ஏதாவது ஒரு மசாலா, சிரிப்பு, காமெடி ஏதாவது இருக்கா? மக்கள் பார்த்தாங்களே, மக்கள் பார்த்து ரசித்தாங்களே இல்லை? அதே மாதிரி நிறைய, அருவின்னு ஒரு படம், அறம்னு ஒரு படம், எந்த விரசமும் கிடையாதுங்க, பண்பாட்டு சிதைவு எதுவுமே கிடையாதுங்க. ஒரு பிரச்சனை எடுத்துட்டான், அதில் வாதிட்டான். ஆக இப்படிப்பட்ட படங்களை மக்கள் பார்க்க தயாராக இருக்கிறார்கள். எனக்கு என் சத்ரபதி சொல்கிறது என்னென்னா, ஒரு வாரத்துக்கு இதை விளம்பரப்படுத்துறதுக்கு கொஞ்சம் தயாராகிடுங்க. அவர் சொன்னால் நானே சொந்தமாக ரிலீஸ் பண்ணுறேன்னார். இப்படிப்பட்ட எடுக்கிறவங்கெல்லாம் எவனும் வாங்க மாட்டான். பெரிய படம் வாங்கி கோடிக்கணக்காக இழப்பான். இந்த பெரிய நடிகனை நம்பி கோடிக்கணக்காக போட்டுட்டு பொத்தத்தை இழந்துட்டு அப்புறம் அவன் வீட்டு வாசலில் நிற்பான், நான் உன்னால் தான் இழந்துட்டேன், துட்டு கொடு துட்டு கொடு துட்டு கொடுன்னு. அதெல்லாம் கேவலம், நீ நம்பி போனல்ல, அது பெரிய படம் உனக்கு வாரி கொட்டுன்னு தானே போனேன். அது ஃபெயில் ஆயிடுச்சு, போ அதோட போ, திருப்பி அவன் வாசல் விட்டான பிச்சை எடுக்கிற. அதை விட இந்த மாதிரி படம் ஒரு 20 படம் வாங்க, அந்த பணத்தில் 15 படம் உன்னை காப்பாற்றோம். அது சின்ன லாஸ் தான் கிடைக்கும், மற்றதில் கூட சின்ன லாஸ் தான் வரும், பெரிய லாஸ்லாம் வராது. அப்புறம் இவருடைய மனைவி என் தம்பி பாராட்டினான் திருமலை, அந்த அம்மாவுடைய ஒத்துழைப்பு இவர் வெற்றிக்கு பெரிய காரணம் என்றார். ஒரு பெண்ணுக்கு பின்னால், ஒரு ஆணுக்கு பின்னால் வெற்றி பெண் தான் இருக்கிறாள். உண்மை அது, வெறும் புகழ்ச்சி இல்லை. ஒருத்தர் ஒரு கதை எழுதினாருங்க, ஒரு 15 நாள் உட்காந்து ஒரு நல்ல அற்புதமான கதை எழுதினார். அது விருதுக்கு அனுப்பினார், விருது வந்து கிடச்சிச்சு. அந்த கதைக்கு விருது கிடச்சிச்சு, அதுக்கு 10,00,000 ரூபா பரிசு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து மனைவி கிட்டே சொல்கிறார், உன்னால் தாண்டி இது கிடச்சிது எனக்குன்னு. யோ என்னையா சொல்கிற, நான் தான் ஊர்லேயே இல்லை, 15 நாள் ஊருக்கு அனுப்பி வச்சிட்டேன்னா, நீ தனியாக உட்காந்துல எழுதுனேன், எனக்கு எப்படி நான் போட்டேன். இல்லைடி, நீ ஊரில் இருந்ததால் தான் என்னை ஒழுங்காக எழுத முடிஞ்சுது. நீ இங்கே இருந்தேன்னு வச்சுக்க, ஏன் என்ன பண்ணின்னு கிடக்குறாங்க, ஆ குழந்த குளிக்கு ஒன்றுக்கு போயிடுச்சு பாரு, தொடச்சி விடு, ஆ அது அங்கே பாரு இங்கே பாரு, அப்புறம் காய்கறி வாங்கினோம்னு சொல்லியிருப்ப. நீ ஊருக்கு அதனால தான் அனுப்பி வச்சேன், அதனால தான் என் பரிசு கிடச்சிது, நல்லா எழுதின பரிசு கிடச்சிது, அதை நீ பாதியை வச்சுக்கோ அப்படின்னாக்க வாங்கி கொடுத்தாங்கண்ணா. அந்த மாதிரி புருஷன் ரொம்ப தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் சில பரிசுகள் கிடைக்கும், எல்லோரும் கொடுப்பாங்க தெரியும். ஆனால் இப்போ பரிசெல்லாம் வாங்கி கொடுக்குறலம்மா, அது அங்கே கவர்மெண்ட் கடைக்கு போயிடுறாங்க. அதான் ஒருத்தன் குடிக்காரன், தள்ளாடிக்கிட்டே வந்தான், ஓவராக குடிச்சிட்டு தள்ளாடிக்கிட்டே வந்தான். அவன் நண்பன், டே பாவி நல்லா இருந்தியடா, இப்படி தள்ளாடி தள்ளாடி நடக்கிறியடா, டே குடிச்சிட்டுன்னா, தாய் நீ கவனுரி நீ தோர்னு சொல்லிக்கிற வேலை வச்சுக்கிட்டேன்னா, ஆ நான் குடிக்கலன்னு வச்சுக்கா, குடிச்சிட்டு தள்ளான்னு வச்சுக்கா, என் கவர்மெண்ட்டு தள்ளாடிடும். நான் சம்பாதிச்சிக்காலேருந்து ஒழிச்சு சம்பாதிச்சு குடிச்சு தள்ளாடுறதால் தான் என் கவர்மெண்ட்டை ஸ்டடியாக நிறுத்தினுக்கிறேன் நான். ஆ நான் எவ்வளோ பெரிய சேவை பண்ணிக்கிறேன் தெரியுமா உனக்கு,
அப்படின்னா ஒரு நாடோடி பய நாய்ப்பய குடும்ப குழந்தைங்க அங்கே பசியால் வாடி தெரியுது. இவர் குடிக்கிறாராம். புத்தி நமக்கு வேணுங்க. என் குடும்பம் அதில் தாங்க கெட்டு போச்சு. ஒரு அருமையான அழகான பையன், ரெண்டாவது பையன், நல்ல பையன். ரெண்டு படம் ஹீரோ நடிக்க வச்சேன். அவன் இந்த விஸ்வரூபன் ஒரு பத்திரிகை நடத்தி, அந்த பத்திரிகாரெல்லாம் ஒரு பார்ட்டி நடத்துவாங்க ஈவினிங்கில். அவெல்லாம் குடிச்சிட்டு ஒழுங்காகிட்டான். என் பையன் கெட்டு குட்டி சேராகி 14 மணி நேரம் குடிக்க ஆரம்பித்து ரெண்டு நாளாக நான் அழுதுகிட்டு இருக்கேங்க. அவன் பொண்ணு வந்து டாக்டர், செகண்ட் இயர் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல். பையன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 60,000 ரூபா சம்பாதிக்கிறான். ரெண்டு குழந்தைகளும் கதறது பாருங்க. அவனுக்கு அப்பா இவர் தான் என் அப்பான்னு சொல்ல முடியல, இவர் தான் என் தாத்தான்னு சொல்ல முடியுது. எங்கள் தாத்தா பெருமையோடு இருக்கிறார், எல்லாருக்கும் நல்லது பண்ண சொன்னால் எங்கள் அப்பா இவன் தான் சொல்ல முடியல. என் மருமக 1.5 லட்சம் சம்பாதிக்குதுங்க, ஜப்பான் மொழி படிச்சுட்டு 1.5 லட்சம். மச்சான் பொண்ணு கதறி துடிக்குதுங்க. குடும்பமாக இல்லைங்க. அது வச்சு தான் வேதனை எனக்கு. அப்போ என் குடும்பமும் இதனால் பாதிக்கப்படும். இத்தனை நிறைய குடும்பங்க தமிழ்நாட்டில், லட்சக்கணக்கான குடும்பம் பாதிச்சிருக்கு. அதனால் நான் MK Stalin அவர்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருங்க. உடனே குறைக்க முடியாது, கொஞ்சம். ஏன்னா வருவாய் இதை வச்சு தான் கவர்மெண்ட்டில் பெரும்பகுதி ஓடுது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி. வேற ஏங்க, மணல் கொள்ளை அடிக்கிறாங்க, தாது மணல். அவன் 1 வருஷத்தில் கோட்டீஸ்வரன் ஆயிடுறாங்க, பல கோடி, பல 100 கோடிக்கு அவன் மட்டும் ஆகிறான். அவன் வந்து அங்கே எம்எல்ஏ கொடுக்குறான், அந்த மந்திரி கொடுக்குறான், அந்த அதிகாரி கொடுக்குறான். இதெல்லாம் போக அவனும் கோட்டீஸ்வரன் ஆகிறான். காடு மரங்களை வெட்டி இயற்கையை அழித்து, ஆற்று மணலை திருடி, கிரானைட்ஸ் வெட்டி, மலையை வெட்டி கிரானைட்ஸ், இப்படியெல்லாம் யார் யாரும் சமூக ரோதியை சம்பாதிக்கிறாங்களே, அதை அரசாங்கம் எடுத்து நடத்தி அந்த வருவாயை கொண்டு வரட்டும், மக்களுக்கு நன்மை செய்யட்டும். என் தாய்மார்கள் ஒன்று கேட்டுக்கிறேன், இலவசம் வேண்டாமா நமக்கு? அம்மா இலவசம் வேண்டாமா? ஏன் தெரியுமாம்மா? அதில் முதல்ல ஒரு கமிஷன் அடிக்கிறாம்மா. நீங்கள் போய் அந்த பொருளை வாங்கினா அது 2,500 ரூபா இருக்கும்மா. அவன் 3,000 ரூபாய்க்கு வாங்கி 500 ரூபா ஒன்றுத்துக்கு அடிக்கிறாங்க. அது மட்டும் சரியான பொருளாகவும் இருக்காதுமா. அது எந்த பணத்தில் வாங்குறான்னு முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்கள் நம்ம வீட்டில் இருக்க பொருளையோ புருஷனோ காலிலிருந்து உழைச்சி கொண்டு போய் அது ரூபாயை கொடுறாருன்னு 300 ரூபா செலவு பண்ணி குடித்து தள்ளாடி குடும்பத்தை அழிக்கிறானே, அந்த பணத்திலேருந்து வருவாய் போய் கவர்மெண்ட்டுக்கு, அதில் தான்மா மானியம் இலவசம்னு வழங்குறாங்க. அந்த பணம் நல்லதா நமக்கு? இந்த புருஷன் வேலை செய்த பணத்தை கொண்டு வந்து வீட்டில் அம்மா கிட்ட கொடுக்கட்டோமே, மனைவி கிட்ட கொடுக்கட்டோமே. அவங்க முன்னெல்லாம் கடுகு டப்பாவில் போட்டு படிக்கல, கடுகு டப்பாவில் போட்டு வச்சாங்களம்மா. ஏதாவது ஒரு அவசரம்னா இந்தா, ஆ உனக்கு இதே வேலையாக போச்சு, நான் வைக்கிற இடத்தெல்லாம் கண்டுபிடிச்சி எடுத்துட்றேன் அப்படின்லாம் கொஞ்சுவாங்க. ஆக எனக்கு ஏதோ தோணுச்சு, பேசணும்னு தோணுச்சு. இது ஒரு நல்ல படம்மா, அற்புதமான படம். இயற்கையான பிள்ளைகளை நெகி வச்சுருக்காங்க, இயற்கையாக. இந்த தம்பி ஹீரோ. என் ரூமுக்கு இந்த தம்பி என் ரூமுக்கு கூப்பிட்டு வந்து இவர் தான் ஹீரோன்னார். மற்றவன் தான் ஐயா இவரா ஹீரா அருண்ணா, நான் வாழ்த்தினேன். ஏன் தெரியுமா? உட்கார்ப்போம். ஜெய்சங்கர்னு ஒரு நடிகர் இருந்தார், ஜெய்சா. அவர் வாகினி ஸ்டுடியோக்குள்ளே போகும்போது அந்த செக்யூரிட்டி இருக்கான் பாருங்க கேட்டில், அவன் குட் மார்னிங் அப்படின்னு ஜெய்சங்கர் ஹீரோ அந்த வாட்ச்மேனுக்கு குட் மார்னிங் சொல்லுவார். அப்புறம் நண்பர்கள் என்ன வாட்ச்மேனுக்கு வந்து நாளைக்கு அவன் ஹீரோ ஆகிடும்டா, ஏன்னா எந்த பயலாலும் ஹீரோ ஆக முடியும் என்பது. அதிர்ஷ்டம் இருந்தால், உனக்கு தலையெழுத்து சரியாக இருந்தால் நீ எதுவாக வேண்டுமானா வரலாம். முயற்சி இருக்கணும், கடின முயற்சி. இந்த முருகன் என் தம்பி, அவன் திருமலை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிவிட்டு போனால் காப்பி வாங்கி கொடுப்பான். நான் எதிர்பார்க்கவே இல்லை என்ன அழகாக பண்ணியிருக்கான். அவனுக்குள்ளே எப்படி ஒரு நடிப்பு திறன் வந்தது. ஆனால் வந்துடுவான், அவன் வந்துடுவான். வணக்கம் தம்பி, வணக்கம். முன்னால் அட்வான்ஸாக போட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா இதே மாதிரி ஒரு பரட்ட தலையன் தம்பி யோகி பாபு பெரிய ஹீரோ ஆகிட்டான். இப்போ பரட்ட தலையெல்லாம் ஹீரோ ஆகிடும் பொழுது அதில் பார்த்து வருவாங்க. அதில் யாரும் இல்லை. யோகி பாபு நல்ல தம்பி, அருமையான தம்பி, நல்ல குணமுள்ள தம்பி. வரணும் இந்த மாதிரி தம்பிகள். நம் தமிழ் தமிழ்நாட்டில் நம்ம தமிழை வரணும். நல்ல
எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. உடம்பு முடியல. வாழிய செந்தமிழ், வாழ்க நெற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. இந்த லேபர் நல்ல வெற்றியை பெறணும், மக்கள் மனதை பிடிக்க வேண்டும், படம் எடுத்தவர்களுக்கு பலன் தர வேண்டும். நன்றி, வணக்கம். வணக்கம். எதையுமே வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடிக்கணும்னு என்னுடைய அமைப்பு எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். இது எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நாங்கள் இன்னொரு நாளில் பேசிப்போம். முதல்ல என்னுடைய மிகப்பெரிய கதாபாத்திரத்தின் திருப்புகுனை முருகன் ஆறுமுகம் அவர்கள். அடுத்தபடியாக நான் வந்து ஒரு திருநங்கையை நடிக்கணும்னு முடிவு பண்ணும்போது என் கண்ணில் பட்டது ஜீவா சுப்பிரமணியம் அவர்கள். நம்ம கிட்டத்தட்ட வந்து நான் நிறைய பேரை செலக்ட் பண்ணியிருப்பேன், எனக்கு பிடிக்கல. அதே சமயத்தில் எங்கேயோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு செலக்ட் பண்ண என் ஹீரோயின் தான் சரண்யா ரவி. ஒரே ஒரு ஃபோட்டோ குரூப்பில் வந்தது, அவர் தான் எங்கள் முத்து ஹீரோ. அடுத்து ஒரு சின்ன பாத்திரங்கள்லாம் தேர்வு பண்ணும்போது திரு கயல், திரு ஃபெரோஸ்கான். நேரம் கருதி பெரியவங்க எல்லாருமே அவங்கவுங்க போகணும், எங்களுக்கு இன்னும் சந்தர்ப்பங்கள்லாம் கிடைக்கும். ஏன்னா எப்பயுமே குறிப்பிட்ட கால நேரத்திலும் குறிப்பிட்ட நேரத்தை நாம் எடுத்துக்கக்கூடாது. எப்போ வேணாலும் பேசிப்பேன், எனக்கு இந்த பிரச்சனை இல்லை, இது என் வீடு. அதனால் எப்பயுமே நம்ம கல்யாணத்துக்கு வந்தவங்கள தான் நம்ம கௌரவிக்கணும், நம்ம பேசக்கூடாது. எங்கள் டீம் எல்லாருடைய பேச்சின் சார்பாக நான் பேசிக்கிறேன். இந்த படம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் கமர்ஷியலாக எடுக்கலைன்னு, பட் பரவாயில்ல. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் திரை போராளி அண்ணன் ராஜன் அவர் வந்து ஒரு சின்ன குறை சொன்னார். கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் டாஸ்மாக்லாம் மூடப்படும் சொன்னாங்க, மூடலைன்ட்டு மூடுறாங்க. அவனுக்கு தெரியல, நைட்டு 10 மணி மூடிறாங்க. சொன்னது நிறைவேற்றிடுவாங்கண்ணே. 8 மணிக்கு இப்போ 10 மணிக்கா 8 மணிக்கா உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாதுல்ல, வாங்குறாளுக்கு தெரியும். அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் சத்யபதி அவர்கள், இங்கே வந்து தெரிஞ்சு இதுக்கு இணை இயக்குனர் அவர் ஒய்ஃப் தான்ட்டு கூடவே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என் வாழ்த்துக்கள், இயக்குனருக்கும் வாழ்த்துக்கள், இணை இயக்குனருக்கும் வாழ்த்துக்கள். ஆனால் ராஜன் அவர்களுக்கு நன்றி, வணக்கம். அவர் குடியே வேணாங்கிறவர், உடம்பு நல்லாயிருக்கும் அவருக்கு. குடி வேணாங்கிறவர் குடிக்காதான் சொல்லுண்ணா. இந்த விழாவுக்கு வந்தவுடனே ரெண்டு ஒரு இறுக்கமான விஷயம். ஒன்று, இந்த ட்ரெய்லரை பார்த்தவுடனே மனசு கனத்துருச்சு, ஏமனன் இது வந்து இசை வெளியிட்டலாம். மனசு கனத்துருச்சு ஒன்று, இந்த ட்ரெய்லரை பார்த்தவுடனே அவ்வளோ ஒரு யதார்த்தமான ஒரு கட்டிட தொழிலாளருடைய வாழ்வியல். இன்னொன்று, நம்ம முப்படை தளபதி பிபின் ராவத் அவர்களுக்கு மௌனஞ்சலி செலுத்தும்போது மனசு கனத்துருச்சு. நம்ம முப்படை தளபதி இறந்தாருன்னு கேட்டவுடனே நமக்கெலாம் எவ்வளோ பெரிய அதிர்ச்சியோ அதோட பேர் அதிர்ச்சி. அந்த தளபதியின் ஆத்மாவுக்கு ஏற்பட்டிருக்கும். எந்த நாட்டுக்காக போராடினோமோ, எந்த நாட்டுக்காக நம்ம உயிரை விட்டோமோ, அந்த நாட்டில் இருக்கவங்களே நம்ம மறைவை கேள்வி பண்ணுறாங்களே, அதை பதிவில் சந்தோஷமாக பதிவிடுறாங்களே, அசில நாய்க்கு கொண்டாடுறாங்களே, இதெல்லாம் ஆத்மா பார்த்துருக்கோம்ல. அந்த ஆத்மா எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கோம்,
ஏண்டா இந்த இந்திய நாட்டில் பிறந்திருக்கும் நினச்சிருக்காத அந்த ஆத்மா? என்ன நாடு இது? எவ்வளோ தைரியம்! பொது வழியில் தைரியமாக காப்பியை கொண்டாடுறானுங்க. நம்ம எந்த நாட்டில் இருக்கோம்? அந்த ஆத்மா சாந்தி அடையணும்னு நம்ம வந்து இருந்து வேண்டுறோம். அது எப்படி சாந்தி அடையும்? நம்ம அந்த தளபதியோட ஆத்மா சாந்தி அடையணும்னு இறைவன் நடக்கூடாது. அந்த ஆத்மாட்டையும் வேண்டணும். உங்களை மன்னிச்சிருங்க. கிருஷ்ணன் சொல்லுவாங்க, தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் அறிந்தும் அறியாமலும் ஒரு செஞ்ச தவறையெல்லாம் மன்னித்தவர் தேவான்ட்டு. அதே மாதிரி என் நாட்டு மக்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம தவறு பண்ணிட்டாங்க, அவங்களெல்லாம் தலைவர் ஆத்மா மன்னிக்கணும். இதைத்தான் அவர் வேண்டிக்கணும். நம்ம படுத்து போடுவோம். அப்போ இல்லை, சில வேதனை வந்து சில படிக்கும்போது வேதனையை எப்படி சொல்கிறேன்னு தெரியல எனக்கு. இந்த படத்தோட கட்டிட தொழிலாளர்கள், நம்ம நாட்டில் 3 தொழிலாளர்கள் தான் நம்ம வடங்கொண்டி பூசியில் இருப்போம். 1 விவசாயி, 2 நெசவாளர், 3 கட்டிட தொழிலாளர். இருக்க இடம், உண்ண உணவு, உடுத்த உடை, இது 3 தான் வாழ்க்கைக்கு முக்கியம். இது 3 விவசாயி, நெசவாளர், கட்டிட தொழிலாளர். நம்ம இதெல்லாம் இருந்துடலாம், சாப்பாடெல்லாம் இருக்க முடியாது. அப்போ விவசாயியை வணங்கித்தான் ஆகணும். நம்ம இதெல்லாம் இருந்துடலாம், உடை இல்லாமல் இருக்க முடியாது. நம்ம மானத்தை காப்பாற்றுறவன் நெசவாளர், வணங்கித்தான் ஆகணும். அதே மாதிரி நம்ம வீடு இல்லாமல், நாலு சவர் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. வீட்டுக்குள்ளே இருக்க ஒவ்வொருத்தனும் வழங்கக்கூடிய வழங்கக்கூடிய ஆள் கட்டிட தொழிலாளர்கள். அவரோட கதையை தான் எடுத்துக்காங்க. வணங்கப்பட வேண்டிய ஒரு தொழிலாளர்கள் கதையை எடுத்துக்கிறனால நம்ம இயக்குனர் மதிக்கப்படக்கூடிய ஆளாயிட்டார். நான் அசந்து போனது இந்த ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் தான். அவர் எங்கேயுமே சோட போல, தத்துருவமாக இருக்குது. எனக்கு ஒன்றும் ஒரு படம் பார்க்குற மாதிரி இல்லை. இன்னொரு வீட்டில் நடக்கிற ஒரு பிரச்சனையை, ஒரு துக்கத்தை ஒரு நேரம் பார்க்குற மாதிரி, அப்படி ஒரு யதார்த்தமான நடிகர்கள், யதார்த்தமான மேக்கிங். இந்த பொண்ணுலாம் அதில் இப்போ நடிக்கல. அது சொல்லுவாங்க அவர் வந்து நடிக்கல, வாழ்ந்துருக்காங்கன்ட்டு. அது வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிடாது, சிலருக்கு தான் பொருந்தும். இந்த மாதிரி அந்த பொண்ணு அப்படி நடிச்சிருந்தாங்க. ஹீரோ அவர் கோபம், பிளேட்டை தட்டி விடுறாரு. ஆனால் தட்டி விட்டதுக்கப்புறம் ஒரு இயலாமல் இருக்கும். தெரியல, தொடர்ந்து கோவப்படுறதா, அடுத்து என்ன பண்ணுறது, அந்த இயலாமல் இருக்கும். குற்ற உணர்வு எல்லாம் கலந்து வந்துருச்சு அவர் நடிக்கலாம். வசனம் பேசுகிறப்ப நடிப்பில்ல, சும்மா இருந்துட்டு நடிக்கணும். அவன் தான் நடிகன், வசனம் பேசி நடிக்கிறது அது பெரிய விஷயமே இல்லை. அந்த பிளேட்டை தட்டி விட்டு அந்த பொண்ணு ஆக்ட் பண்ண போல அப்படியே இருக்காங்க. மனுஷன் பெரிய ஆள் வருவீங்க. இந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இப்போ இந்த 3 வகை தொழிலாளர்கள், வாழ்க்கையில் மறக்க முடியாத தொழிலாளர்கள். அதே மாதிரி இன்னொரு தொழிலாளர்களையும் நம்ம வந்து வணங்குற மொழியை மதிக்கணும். கொரோனா காலகட்டத்தில் எல்லாரும் வீட்டுக்குள்ளே முடங்கி போயிருக்கோம். நிறைய பேருக்கு மன அழுத்தம், வருமானம் இல்லை, வெளியே போகக்கூடாது, உயிர் பயம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு மன அழுத்தம். நிறைய பேர் மனநோயில் ஆகிருப்பான். அப்படி மனநோயில் ஆகாமல் அவங்கள காப்பாற்றினது சினிமா. வீட்டுக்குள்ளே டிவியில் ஏதோ ஒரு படம் ஓடிக்கிருக்கோம், ஏதோ காமெடி சீன் போய்கிட்டுருக்கோம். அதை பார்த்து தான் அவன் அந்த மன அழுத்தத்துலேருந்து விடுபட்டான்.
அன்னைக்கு வந்து பெரிய மருத்துவர் இல்லை எங்கள் சினிமா ஒன்றும் சிறந்த மருத்துவர் சினிமா எங்கள் சினிமா தொழிலாளர்களும் மதிக்கப்பட வேண்டியவர்கள் மாநில அரசாக இருக்கட்டும் மத்திய அரசாக இருக்கட்டும் சினிமா தொழிலையும் அதுக்கும் அவர் அரசு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். நீங்கள் வந்து சினிமானா இங்கே 10,000 பேர் 15,000 பேர் இருப்பாங்க, ஒரு 1,000 பேர் தான் கோடி சொல்கிறேன், ஒரு 100 பேர் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, ஒரு 500 பேர் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. மற்ற எல்லாருமே இந்த கட்டிட தொழிலாளர் மாதிரி தினக்கூலி. நீங்கள் தினக்கூலிங்கிறிய, நாங்கள் கொஞ்சம் கௌரவமாக பேட்டாங்கிறோம், அவ்வளோ வித்தியாசம். அன்னன்னைக்கு உழைச்சி அன்னன்னைக்கு சம்பளம் வாங்குகிற தினக்கூலிகள் நிறைந்த தொழில் தான் எங்கள் சினிமா தொழில். அதனால் இந்த சினிமா தொழிலையும் அரசாங்கம் அரசு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். நீங்கள் வந்து சினிமானா எல்லாரும் கொடுக்க சம்பாதிக்கிறோம்னு நினச்சிட்டு தூக்கி எறிஞ்சிடாதீயா. இப்போ வந்து யாரும் கவர்மெண்ட் ஏமாற்ற முடியாது. ஆதார் அப்படிங்கிற சரியான திட்டத்தை கொண்டு வச்சு மத்திய அரசு, அவன் ஜாதகம் அவன் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு எல்லாம் கவர்மெண்ட் ஏமாற்ற முடியாது, ஆதார் அடங்கி போவோம். அதனால் நீங்கள் ஒரு அரசு சார்பாக உதவி பண்ணும்போது அவன் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா தெரிஞ்சிட போகுது எத்தனை லட்சம் இருக்குன்ட்டு. எவ்வளோ லட்சமே இருக்காது, இங்கே 1,000 கூட இருக்காது. அதனால் அரசாங்கம் வந்து இங்கே சினிமா தொழிலாளியும் மதித்து அவங்களுக்கு ஆவணம் செய்யும்படி வேண்டிக் கொள்கிறேன். இன்னொரு விஷயம், ஒரு ஸ்டேஜில் ஒரு வளர்ந்து வர ஹீரோ ஒரு ஒரு பரபரப்பில் சந்தோஷத்தில் ஒரு வார்த்தை விட்டார், நான் வந்து கதை கேட்கும்போது தூங்கிட்டேன்ட்டு. ஓகே, அப்போ வளர்ந்து வர ஹீரோ அது ஃபஸ்ட் எடுக்கக்கூடாது, மன்னிச்சு விட்டணும். ஒரு சின்ன ஹீரோ ஃபஸ்ட்டு ஒரு மேடை ஏதோ இதில் சொல்லிட்டார், எப்படி தூங்கிட்டேன்னு சொல்ல போச்சு அப்படின்ட்டு எத்தனை எதிர்ப்பு, எத்தனை விமர்சனம், எவ்வளோ கண்டனம். நான் கேட்குறேன், ஒரு பையன் அந்த சொன்னதுக்குள்ளே இவ்வளோ கோவப்பட்டீங்களே, ஒரு விமர்சகர் யூடியூப் விமர்சகர் ஒரு படம் பார்த்துட்டு அது விமர்சனம் பண்ணுறாரு, இந்த படம் பார்க்கும்போது நான் தூங்கிட்டேன் அப்படிங்கிறாரு. நான் மட்டும் தூங்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா எல்லோரும் தூங்கிட்டுருக்காங்க அப்படின்னாரு. யார் கண்டிக்கல, ஏன் கண்டிக்கல? ஒரு சின்ன குரலுக்கு நீங்கள் போல் குரல் கொடுக்கும்போது அந்த விமர்சகருக்கு ஏன் நீங்கள் குரல் கொடுக்கல? ஒட்டுமொத்த சினிமாவை கேவலப்படுத்தினார், உங்களுக்கே அவருக்கு மேலே கோபம் இல்லை? இந்த கோபம் அங்கே வந்துருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா என் குடும்பம், சக இயக்குநர்கள்லாம் என் சகோதரர்கள், நடிகராக இருக்கட்டும் தயாரிப்பாளர் இருக்கட்டும் என் குடும்பத்தாளர்கள். என் குடும்பத்தால் நான் அசிங்கமாக விமர்சனம் பண்ணால் நான் விட மாட்டேன். இன்றைக்கி இதுக்கு நான் வந்து பயப்படல, அந்த விமர்சனம் யார், புளு சட்டை மாறன் இன்றைக்கி ஒரு படம் பண்ணியிருக்காரு, வெளிவந்துருச்சு. எங்கள் சினிமா பல சங்கங்கள் படம் பார்த்துச்சு, எல்லோரும் பாராட்டினாங்க. ஒட்டுமொத்த சினிமா நீங்கள் கேள்விப்படுத்தினியா? எந்த சினிமாக்கரும் உன் படத்தை நான் கேள்விப்படுத்தலையா? ஒரு ஆள் உன் படத்தை குறை சொல்லலை. ஆனால் இன்றைக்கி வெளியே பப்ளிக் கல்வி கல்வி ஊற்றுறாங்க, அது வேறு விஷயம். எங்கள் சினிமாக்காரன் உன் படத்தை கேள்விப்படுத்தலை, ஏன்னா அது நீ எடுத்து சினிமா எங்கள் குடும்பத்தில் பிறந்த குழந்தையா அது? நாங்கள் பெற்ற குழந்தையெல்லாம் தூக்கி குப்பத்தில் போட்டியே, இன்றைக்கி நீ பெற்ற குழந்தைங்க தாங்குறோம்ல, அதான் சினிமாக்கரன். இயக்குனர் இமயம் பாலராஜா அவர்கள் அவர் படத்தை பார்த்துட்டு அவருக்கு சாவு போட்டு கும்புறாரு. ஏன்னா கோபமாக இருந்துச்சு, வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் நான் வருத்தப்படுற வைக்கும் இல்லை, நீ வைக்கப்படணும். இப்படி உள்ள ஆளுகள் படத்தெல்லாம் கேவலப்படுத்தணுமே, இன்றைக்கி அது அவங்களே சாவு போட்டு நம்மளை பாராட்டாங்களேன்ட்டு நீ வைக்கப்படணும். புளுசட்டை மாறனுக்கு அவர் வந்து மரியாதைக்குரியவர், படம் எடுத்துருங்க, நீங்களும் டைரக்டர், நான் மதிக்கிறேன், ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், இப்போவாது எங்கள் சினிமா குடும்பத்தை புரிஞ்சுக்கோ.
இன்னைக்கு ஊரே வெளிய எல்லாரும் கள்ளி ஊத்துறான். இந்த சினிமாக்காரன் உன் படத்தை ஆதரிச்சிருக்கான். இதுக்கு அப்புறமும் விமர்சனம் பண்ணுங்க, நாகரிகமாக பண்ணுங்க. இதுக்கு மேலே நீ கேவலமாக கிண்டலாக சாதனைப்படுத்த இயக்குநரில் ஒருமையில் பேசுன்னு வச்சுக்கவே, ஆண்டவர் இருக்கான், அவன் சினிமாக்காரன் இல்லை, சில்முசக்காரன், வச்சு செஞ்சிருவான். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் மதிப்பிற்குரிய டாக்டர் கோபி ஐயா சுவாமி அவர்களே, பாஜக மாநில மருத்துவர் அணி செயலாளர் அவர்களே, பாரதிய ஜனதா அமைப்பு சாரா தொழிற்சங்க மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் சி பாண்டித்துரை அவர்களே, எல்லாரும் குடிக்கப்படாது, குடியினுடைய அருமை பெருமைகளையும் கொடுமை சோதனைகளையும் விரிவாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சே தானே செய்கிறோம், தெரியாதையாக பேசுகிறோம். கே ராஜன் அண்ணன் அவர்களே, கழுவி ஊற்றிட்டு போயினேன், நம்மளை கழுவி ஊற்றுறவங்களே சும்மா விடக்கூடாது என்ற ஒரு ஆதங்கத்தில் உண்மையில் பேரரசு வந்து ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு எங்கள் இயக்குனர் சங்கத்தில் ரொம்ப உணர்வு பூர்வமான நாள். அவர் புரிஞ்சுக்கிட்டால் வந்து அவர் ஒரு குழந்தை. உண்மையான விஷயத்துக்கு யாருடைய எதிர்பார்ப்புமே இல்லாமல் யாருக்கும் தயக்கம் காட்டாமல் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய என்னுடைய அருமை தம்பி பேரரசு அவர்களே, திருமலை இந்த ஒட்டுமொத்த கூட்டத்தில் எல்லாரும் பேசுகிற விஷயத்தை அவரே பேசிவிட்டார். இந்த மேடையின் பாதி நேரத்தை எடுத்துக்கொண்டு அமர்ந்திருக்கும் பெருந்தலைவர் அண்ணன் திருமலை அவர்களே, என் அருமை தம்பி, நான் சும்மா கலாட்டா பேசுகிறேன். அப்புறம் இந்த திரைப்படத்தின் நாயகனே தம்பி, கதாநாயகிகளே, மற்றும் திருமதி இயக்குனர் அவர்களே, ஏன்னா நீங்கள் பாதி டைரெக்ஷன் பண்ணியிருக்கீங்க போல் இருக்கு. என்ன தான் ஒரு டைரக்டரு சத்யபதி, என்ன தான் டைரக்ட் பண்ணியிருந்தாலும் சத்யபதியவே டைரக்ட் பண்ண ஒரு கேரக்டர் யாருன்னா அது அவங்க சத்யவதி தான். சத்யபதியின் சத்யவதின்னு சொல்லலாம். அடுத்த டைட்டில் கிடச்சிச்சு. பொதுவாகவே இந்த படத்தோட பேரை கேட்ட உடனே நான் வந்து ரொம்ப மயங்கிட்டேன். லேபர், இந்த உலகம் தோன்றின உன்னையே முதல்ல தோன்றுனது லேபர் தான். முதல்ல தோன்றவும் உழைப்பாளி தான், அவன் உழைச்சாதான் சோறு. ஒரு உழைப்பாளி அடையாளம் இல்லாத உழைப்பாளி. எப்படின்னா அவனே சமையல்காரனாக இருப்பான், அவனே மரத்தை வெட்டுவான், அவனே வீடு கட்டுவான், அவனே ஷேவிங் பண்ணிக்குவான், அவனே கட்டிங் பண்ணிக்குவான். எப்படி அது? அவன்தான் உண்மையான லேபர். ஆதி மனிதனுக்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிட்டாங்க பின்னாடி. அதை வச்சுட்டு இன்றைக்கி வரையில் ஒரே ஆட்டம் தாங்க முடியல சாமி. அந்த ஆண்டவனுக்கே பொறுக்காது இன்றைக்கி அத்தனை பிரிவுகள் இல்லையா. மனிதன் உருவான காலத்தில் எல்லா வேலையும் அவன் தான் பார்த்தான், தனித்தனி ஆளெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த கட்டிட தொழிலாளர்களுடைய கஷ்டங்களை வைத்து அவர்களுடைய வாழ்வியலை விளக்கி இருக்கிற ஒரு கதையை படைத்திருக்கிற இவருக்கு வந்து நம்ம எவ்வளவு பாராட்டினாலும் தகும். ஏன்னா அன்பு தம்பி பேரரசு சொல்லும்போது நல்லா அழகாக சொன்னார், இந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்ண உடை, உடுக்க உடை, இருக்க இடம், அந்த மூணு மும்மூர்த்திகள்ன்னு நம்ம அவங்களை சொல்லலாம். எப்படி சிவா விஷ்ணு பிரம்மா மாதிரி அது மூணு விஷயங்கள். ஏன்னா நான் ஒரு விவசாயி, விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். என்ன எங்கள் ஊரில் விவசாய குடும்பத்தில் பிறந்த எனக்கு வீடு கிடையாது. எங்கள் அப்பா வந்து
புலம்பெயர்ந்து எங்கள் அம்மா ஊருக்கு வந்ததுனால அவர் வீடு இல்லை, எங்கள் பாட்டியோட வீட்டிலே தாத்தாவோட வீட்டில் இருந்தோம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இந்த அந்த வீட்டில் இருக்கும்போது அந்த உறவுகளுடைய நெருடல்கள் இருக்கும்ல, எங்கள் தாய்க்கும் சரி தகப்பனுக்கும் சரி எதுக்குடா இன்னொரு வீட்டில் வந்து இருக்கிறதுன்னு அப்படின்னு ஒரு 5 சென்ட்டை எங்கள் தாத்தா கொடுத்தார். அந்த 5 சென்ட்டில் நம்மளே வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு. வீடு கட்டுறதுக்கு என்னென்ன தேவை இப்போது, அந்த சிமெண்ட்டு இந்த சிமெண்ட்டு இறுக்கமான சிமெண்ட்டு முறுக்கான கம்பி நல்லா இப்போ விளம்பரப்படுத்துகிறாங்களே அதெல்லாம் கிடையாது. அப்போது எங்கள் அப்பா போக ஒரு 4-5 நண்பர்களை கூட்டிகிட்டு போய் மலையில் இருக்கிற கல்லை உடைப்பார். அது பாம்பையும் வச்சு பொழந்து அதை கல்லை உடைச்சி கட்டை வண்டியில் போட்டு எடுத்துகிட்டு வந்து அவங்களே ஒரு 4-5 பேரை வச்சு இது குழியை நோண்டி அந்த அடித்தளம் அமைக்கிற இந்த வேலையை பண்ணார். அதெல்லாம் பார்த்துட்டு பார்த்து நான் ஸ்கூலுக்கு போகிறதுல 2 நாள் லீவ் இருக்கும் இல்லையா, அப்போல்லாம் அப்பா கூட நானும் கல்லை வெட்ட போவேன். அந்த வெட்டின அந்த கருங்கல்லை தூக்குறது அவ்வளோ கஷ்டம். அதை எடுத்துகிட்டு கொண்டாந்து அப்படியே அந்த கட்டை வண்டியில் போட்டு நானே வண்டி ஓட்டிகிட்டு வந்து நானே இறக்கி போட்டு வர்றப்போ நீங்கள் அங்கே வேலையை பாருங்கம்மே. அப்படியெல்லாம் பண்ணும்போது 2 கையும் அப்படியே பழுத்து போய் கந்தி போயிருக்கும். நான் இன்றைக்கி கூட என் வில்லேஜில் இந்த வீடை பார்க்கும்போது நான் ரொம்ப பெருமையாக நினைப்பேன்னா அதில் மேசன் வேலையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ இதுதான் உண்மையான உதயகுமார். நான் வந்து இப்போ இந்த ஏதோ ஒரு இடத்துல தானே அதை சொல்ல முடியும், எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. எங்கள் வீட்டை சுற்றியும் நெசவாளர்கள் இருப்பாங்க, தம்பி சொன்னதுக்காக சொல்லலை. அவங்க என்னென்னா இரவில் 9 மணிக்கு மேலே நம்மளை தாளாட்டுவாங்க. நம்ம வெளியே கட்டில் ஒரு வேப்ப மரத்துக்கு இடையில எங்கள் ஃபாதர் கூட படுத்திருப்பேன், டட்டடக்கு டடக் டட்டடக்கு டடக்கட்டுக்கு டட்டடக்கு டடக்கட்டுக்கு, அதான் அப்படியே சுகமாக இருக்கும். அந்த சத்தம் வரலன்னா எனக்கு தூக்கம் வராதுங்க. அங்கே போய் பார்த்தா ஒவ்வொரு திடீர்னு நின்றுடும். பார்த்தா நைட்டில் 1 மணிக்கு அந்த நூலை ஒட்டிக்கிட்டு இருப்பார். ஏன்னா நீ நைட்டெல்லாம் நெசவு நெஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா, அட போப்பா இந்த வாரம் 2 சாரி நெஞ்சாதான்யா என் பிள்ளைகளுக்கு சோறு அப்படிம்பார். அந்த விவசாயியும் கஷ்டப்படுறான், அந்த நெசவாளியும் கஷ்டப்படுறான். இன்றைக்கி நம்ம போட்டிருக்கிற துணி நல்ல கிளாக்கு குவாலிட்டியான்னு கேட்குறோம், அந்த குவாலிட்டி துணியை கொடுக்குறவன் கஷ்டப்படுறான். இன்றைக்கி நம்ம சூப்பராக இருக்குங்களே யாருங்க ஆர்கிடெக்ட்னு கட்டுறோம், அதுக்கு கல் சுமந்த மனம் மறந்துடுறோம். இப்போது இன்னுமே நம்ம யாரும் திருந்தலை, இதுதான் உண்மை. விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுறான்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். நெசவாளி எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமா? எனக்கு தெரியும். ஒரு கட்டிட தொழிலாளி எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? இந்த படத்தை பார்த்தா தெரியும். படத்தை பார்த்தா தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம உணர தெரியணும். இந்த உண்மையாக அடுத்தவங்களுடைய உழைப்பை நாம் உணர தெரிந்து கொண்டாலே நமக்கு ஏதோ இன்னைக்கு பிராந்தி கடையை மூடணும் அது இதுன்னு அண்ணன் சொல்கிறாரு. அந்த காலத்திலே தேவலோகத்திலேயே அமிர்தம் கடைஞ்சி சாப்பிட்டவங்க தேவர்கள், அதனால் அதை பற்றியெல்லாம் நம்ம பேச முடியாது. அது வேறு, அதாவது நான் தேவர் என்பது பிராக்கெட்டில், நான் அவர் தேவர், அவர் ஏதாச்சும் அடுத்தது என்னை வச்சு செஞ்சிருவார், அப்புறம் அவர் கவுண்டர்களை வச்சு செய்வார் தேவையாது நம்மளுக்கு அதெல்லாம் இல்லை. அதாவது இந்த அமிர்தம் கடைந்து உண்டவர்கள் தானே நம்ம தெய்வங்கள் எல்லாம். ஸோ இப்போ தெய்வங்களுக்கு வேறு சட்டம் மனுஷங்களுக்கு வேறு சட்டமானு ஒரு குரூப் கிளம்பிடுவாங்கப்பா, அது ஒரு பெரிய இம்சையாயிடும். நீங்கள் அதெல்லாம் ஒன்றே ஒன்று நான் இதுதான் சொல்கிறேன். நான் ஆரம்பத்திலேருந்து இந்த ஜாதி பிரச்சனையை கொண்டு வர்றது அதான் நான் சொன்னேன். அன்றைக்கே போன மேடையிலேயே சொன்னேன், ஜாதி வேண்டாம் ஜாதி வேண்டாம் ஜாதி இரண்டொழிய வேறு இல்லை அப்படின்னு எல்லாம் பாடிட்டாங்க. நம்மளும் பாடுறோம், நம்ம பசங்களையும் பாட வைக்கிறோம், பேரம்பேத்திகளும் அதையே பாடிட்டுருக்குறாங்க, பரிச்சுக்கு எழுதுகிறாங்க. ஆனால் ஒழிஞ்சுதா? ஏன் ஒழியில? ஒரு சட்டம் போடணும், அதான் சொல்ல வர்றேன். ஆட்சியில் இருக்கிறவர்கள் அதற்கான ஒரு சட்டத்தை போடணும். இந்தியாவிலே இந்தியர்களை தவிர வேறு ஒரு ஜாதி இல்லைன்னு ஒன்று கொண்டு வந்துடும். எல்லாமே இந்தியன், இந்தியன் முஸ்லீம்,
இந்தியன் கிறிஸ்டியன், அவ்வளோதான். இந்த மூணே ஜாதியை போட்டு பாருங்கள், ஜாதி பேர் இல்லாமல் யாராச்சும் ஏதாவது சண்டை வருமா? நிறைய அரசியல்வாதிகளுக்கு வேலை இல்லாமல் போயிடுமே தவிர மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க. இதுதான் உண்மை. குடி எல்லா நாட்டிலையும் குடிக்கிறாங்க சார். குடிச்சிட்டு அவங்கவுங்க பொருளாதாரத்தையும் மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம நாட்டில் மட்டும் ஏன் சார் குடிச்சிட்டு பொருளாதாரத்தை மெயின்டைன் பண்ண மாட்டாங்கன்னு அந்த ஏங்கலில் திங்க் பண்ணணும். நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட முடியாது. அதே மாதிரி சிகரெட் குடிப்பது உடல் நலத்துக்கு தீங்கு, நம்ம அதில் போடணும் இதில் போடணும், அந்த சிகரெட் பெட்டியில் அசிங்கமாக ஒரு பொம்மையை போட்டு பயமுறுத்தி இப்படியெல்லாம் நிறுத்த முடியவே முடியாது. ஒரே ஒரு விஷயந்தான், ரெண்டாவது சட்டம் போடணும். சிகரெட்டுக்கு மதுவுக்கும் இந்தியாவில் தயாரிப்புக்கே இடமில்லைன்னு கொண்டு வந்துடணும். முடியாதா? ஒரு சட்டம் போட்டால் போதுங்க. ஏங்க எல்லாத்தையும் ஜனங்களை போய் இந்த கவர்மெண்ட்டை நிறுத்துங்க அந்த கவர்மெண்ட்டை நிறுத்துங்கன்னு, ஒரே கவர்மெண்ட்டு தான் மத்தியில் இருக்கிற அரசாங்கம். ஒரே ஒரு சிகரெட்டுக்கு இனி இந்தியாவில் இடம் கிடையாது, மொபைல் ஃபோனுக்கு இடம் கிடையாது. ஏன்னா அது பண்ணுற தொல்லை ஒரு பெரிய தொல்லையார். ஆளுக்காளு கருத்து செம்மல்கள் ஆயிடுறாங்க, ஆளுக்காளு விமர்சனங்கள் ஆயிடுறாங்க. யாரா விமர்சனம் பண்ணுறோ? ஒரு புளியம்பட்டியில் ஒருத்தன் இருந்து உட்கார்ந்து பயங்கர கருணக்கட்டூரமாக விமர்சனம் பண்ணுறான் ஒரு படத்தை. அவனுக்கு எதிர்த்து நம்மளை குரலே கொடுக்க முடியாது. ஆக இது எளிமையாக செய்ய வேண்டிய விஷயத்தை மேடையை போட்டு எப்போது கடைகளை மூடுகிறீர்கள்? தேவையே இல்லைங்க. ஒரே ஒரு சட்டம், அப்புறம் இவங்க போனால் அவங்க வந்துடுவாங்க, நாங்களும் படிப்படியாக மூடுறோம். அரசாங்கத்தை எல்லாம் குறை சொல்லி பயனுமே புண்ணியமே கிடையாது. நம்ம தான் காரணம் எல்லாத்துக்கும். நம்ம தான், நம்மளாக பார்த்து திருந்தலைன்னா வேறு எதுவுமே திருத்த முடியாது. நான் அதுதான் சொன்னேன், இன்றைக்கி இந்த உழைப்பாளர்கள் தொழிலாளர்கள் கவர்மெண்ட் அடுத்தது நம்ம என்ன செய்யணும், எப்படி வந்து அண்ணன் பாண்டித்துறை அவர்கள் ஒரு அருமையான கருத்தை சொன்னார். ஏன்னா அவர் வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக குரல் கொடுத்து மத்திய அரசாங்கத்திடமிருந்து நிறைய சலுகைகளை தமிழக அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக செஞ்சிட்ருக்குறாங்க. அவருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் ஒரு கட்சியில் தலைவராக மட்டும் இருந்துட்டால் பத்தாது. நம்ம யாருக்கு தலைவராக இருக்கிறோம், அந்த மக்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத பற்றி கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தார். அற்புதமாக இருந்தது. அவர்கிட்ட நானும் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சேன், நான் படத்தை விட்டு வெளியே போகிறேன்னு நினைக்க வேண்டாம், இது நம்ம படத்தோட சம்மந்தப்பட்டது தான். ஒவ்வொரு தொழிலாளிக்கும் 72,000 ரூபாய்க்குள்ள வருமானம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அரசோட காப்பீடு அப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்கு அதை விட கம்மி தான் வருமானம். வேணா வாங்க, என்னுடைய ஐடி பேப்பரை காட்டுறேன். என்னுடைய இன்கம் டேக்ஸில் இப்போ ஐடி பேப்பரை எடுத்து பார்த்தீங்கன்னா, மற்றவங்க நம்மளுக்கு மற்ற துறை சார்ந்த நிறுவனங்களிடமிருந்து எனக்கு வருது இல்லையா, அதில் 20% 10% கட் பண்ணிக்குவாங்க. அந்த அமௌண்ட் வந்தேன்னா கவர்மெண்ட்லேருந்து அதை வாங்கிடுவோம். அப்படி வாங்குற வரையிலும் நம்ம இன்கம் டேக்ஸ் அசசி கிடையாது. ஸோ 500,000 ரூபாய் வரை வருமானம் இருப்பவர்களுக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாது என்று மத்திய அரசு சொல்லியிருக்கு. அதற்கு நம்ம ஒரு மிகப்பெரிய கைத்தட்டில் கொடுக்கணும். அதே கைத்தட்டில் இன்னும் அதிகமாக எப்போ கொடுப்போம்னா, இப்போ கொடுக்க முடியாது. இந்த 500,000 ரூபாய் வரை வருமானம் இருப்பவர்களுக்கு அனைவருக்கும் 500,000 ரூபாய் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும்னு கொண்டாங்க. இந்த ஒரு வேண்டுகோளை அமைப்பு சாரா தொழிலாளர்கள், சினிமா தொழிலாளர்கள் சார்பாகவும், கட்டுமான தொழிலாளர்கள் சார்பாகவும், விவசாய தொழிலாளர்கள் சார்பாகவும், நெசவாளர் தொழிலாளர் சார்பாகவும் உங்களை நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் என்னுடைய ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். ஏன்னா எங்களுடைய திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் 3000 பேர் இருக்கிறோம். ஒரு 300-400 பேரால் தான் வந்து நாங்கள் இந்த மருத்துவ காப்பீடு வாங்க முடிஞ்சது. சில பேர் நாங்கள் டைரக்டருங்க, என்ன படம் எடுத்தீங்க, அந்த காலத்தில் 2-3 படம் எடுத்திருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் கிடையாதுன்னு. சார், 10 படமாக நான் 10 வருஷமாக நான் படமே எடுக்கலைன்றான். இருந்தாலும் அவனுக்கு தரமாட்டேன்றாங்க அந்த வருவாய் சான்றிதழ்.
இதையெல்லாம் எந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் எந்த எம்எல்ஏ கிட்ட சொல்கிறது, எந்த எம்பி கிட்ட சொல்கிறது, எந்த பாராளுமன்றத்தில் சொல்கிறது? நீங்கள் தான் எடுத்துகிட்டு போய் சொல்லணும். அந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அனைவருக்குமே 5 லட்சம் ரூபாய் காப்பீடு ஆட்டோமேட்டிக்காக வந்துடணும் சார். அதுக்கு ஈஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிதாக ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதை அண்ணன் பேசுனாங்க, நமது சங்கத்தில் கூட எல்லாத்தையும் உறுப்பினர் ஆக்கிட்டு இருந்தோம். அந்த நான் அந்த சங்கத்தோட செயலாளர், எனது தம்பி சங்கத்தோட தலைவர் செல்வமணி, தம்பி பொருளாளர் பேரரசு அவர்கள், நானே உறுப்பினர் ஆகணும்னு ஆசைப்பட்டு போய் உட்காந்தா உங்களுக்கு வாய்ப்பே இல்லை சார்ன்ட்டான். உங்களுக்கு 60 வயசுக்கு மேலாயிடுச்சுன்ட்டான். 60 வயசுக்கு வரையில் மட்டும்தான் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது தருவோம். 59 வயசு தான். 59 வயசுக்கு மேலே தாங்க ஒருத்தனுக்கு உதவி தேவைப்படுது. எப்போ ரத்தம் சுண்டுதோ அப்போ தானே நம்ம கவர்மெண்ட் அவனை நம்மளை தத்தெடுத்துக்கணும். ஸோ இதையும் நீங்கள் வந்து, நான் ஏற்கனவே சொன்னது தான், நான் இந்த மேடையை சார்ந்து நான் இந்த பொதுமக்களுக்கு தெரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிச்சயமாக செய்வார்கள். ஏன்னா உலகத்திலேயே இன்றைக்கி ரொம்ப 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 சந்தோஷமான தினம் எனக்கு என்ன தெரியுமா? இன்றைக்கி மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் காசி விஸ்வநாதர் கோயிலில் கிட்டத்தட்ட 2000-3000 ஆண்டுகளுக்கு மேல் பலராலும் அதை மாற்றி மாற்றி அமைத்து சேதப்படுத்தி அந்த அற்புதமான காசி விஸ்வநாதர் கோயிலின் முன் பிரவாகத்தை அந்த நந்தியை திசை திருப்பியிருக்கிறாரு. இன்றையிலிருந்து இந்த தேசம் உலகம் முழுவதும் திரும்பி பார்க்கப்படும் தேசமாக அமையப்போகிறது என்பதை ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பக்தனாக, என் தந்தையார் வந்து கோயிலில் ஒவ்வொரு தடவையும் பஜன்ஸ் பாடுவார், அதில் சுண்டல் வாங்கி சாப்பிட்றதுக்காக மட்டுமே போயிட்டு இருந்தேன்னா அந்த சிஞ்சக் கொடுத்துருவாங்க. நான் சும்மா சுண்டல் வாங்கின ஒரு மாதிரி அசிங்கமாக நினைப்பாங்களே. அந்த சாட்டர்டே பெருமாள் கோயிலில் அப்படியே சிஞ்சக் போட்டேன், அப்படியே அப்படின்னு பண்ணிட்டேன். எப்போ தருவாங்க எது சுண்டலும் அந்த இது தருவாங்க, அருமையாக இருக்கும். நம்ம பொங்கல் சக்கரை பொங்கல், பெருமாள் கோயில் சக்கரை பொங்கல் சாப்பிட்றதுக்குன்னே நம்ம வந்து ஒரு வாரம் ஃபுல்லாக தவங்கிடப்பேன். எப்படா அப்பா எப்பப்போ கிளம்புறீங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் என்னுடைய இளமை காலம், சின்ன வயசு, பாலிய பருவ நினைவுகள். பட் அந்த ஆத்மா அங்கே வந்து உருவானது தான் எனக்குள்ளே இருக்கிற இந்த கலைத்திறமை, இசைத்திறமை, அல்லது அந்த கவிதை எழுதுகிற திறமை. அவங்க போடுற அந்த சிஞ்சக்கில் எங்கள் ஃபாதர் பாடுவார், பாடுறங்க விட்டலா ஜே ஜே விட்டலான்னு பாடும்போது அந்த உச்ச ஸ்தாயில் பாடும்போது எனக்கே அப்படியே புல்லரிக்கும். எங்கள் அப்பா தான் எனக்கு ஹீரோ. இருந்தாலும் அதெல்லாம் தான் நம்ம மனிதன், நம்ம பெற்றவர்களை நேசிக்கிற பிள்ளைகள் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சாதனையாளர்களாக வருவாங்கன்றதுக்கு ஏதோ ஓரளவுக்கு ஊரறிய வாழ்கிற உதயகுமாரும் ஒரு காரணம். நான் பெற்றவங்களை மதிக்க தெரியலன்னு வைங்க, அங்கே தான் தெய்வம் குடியிருக்கிற இடம். பெத்த தாயோ தகப்பனோ தம் பிள்ளைய மோசம்னு சொல்ல மாட்டான், நிந்திக்க மாட்டான். உலகத்திலேயே நிந்திக்காத ஆள் யாருன்னா பெற்றவங்க மட்டும்தான். நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற முதல் தெய்வங்கள் பெற்றவர்கள் தான். அதப்புறம் நம்ம ஒரு தொழில் ரீதியாக போகும்போது நம்மளை யார் ஆதரவு கொடுத்து நம்ம கை தூக்கி விடுறாங்களோ அதுக்கு அடுத்தது அவங்க தான் தெய்வம். ஸோ இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையிலும் எத்தனை பிரச்சனைகள் வரப்போகிறதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா லேபர் சொன்னாவே பிரச்சனை தான். ஆனால் இந்த லேபரு சின்சியரான லேபர், இவர் சாதனை தான் வரும்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய சாதனைகளை செய்யப்போகிற லேபராக இந்த திரைப்படம் இருக்க வேண்டும். இவரால் உருவானவர்கள் எல்லாமே கடைசி வரலும் தாய் தந்தைக்கு அடுத்தது நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, என் அன்பு சகோதரர் இயக்குனர் அவர்களுக்கு உறுதுணையாக நின்ற என் அன்பு சகோதரிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய சக்தி இவர்கிட்ட இருக்கு, இல்லைன்னா அது இந்த அளவுக்கு வந்திருக்காது. அதாவது ஒரு டைரக்டர் ஆகிறேன்னே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்தாருன்னா ஒரு சின்ன பையனாக இருப்பான். ஆனால் என்னுடைய முதல் படம்னே ஒரு 35 வயசு இருக்கும். இவரை பார்த்த உடனே இப்போ தான் டைரக்ட் பண்ணிங்களா, இவ்வளோ வருஷம் என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். இந்த வார்த்தையில் இருக்க, நீங்கள் சிரிக்கிறீங்க, வார்த்தையில் இருக்கிற கொடுமை என்ன தெரியுமா? அது அவருக்கு தெரியும். அந்த வலி என்னுடைய சங்கத்தைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 3000 இளம் இயக்குநர்கள்,
எவ்வளவு வேதனையில் வாழ்ந்துட்டுருக்காங்க தெரியுமா? வழி தெரியல. இந்த தொழிலை தவிர வேறு எந்த தொழிலுக்கும் போக முடியாது. நானே வந்து ரிட்டையர் ஆகிட்டேன், இப்போ வெளியே போனேன், வேறு எந்த பிஸ்னஸும் எனக்கு தெரியாது. பீடா கடை கூட வச்சு பிழைக்க தெரியாது எனக்கு. எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஒரு ஒரு அதாவது ஒரு வழி, அடுத்த வழி என்னன்னு கண்டுபிடிக்க தெரியாத ஒரு நிலைமையில் இருக்கிறவன் தான் படைப்பாளி. அவன் கற்பனையில் 10 விஷயமாக வாழ்வான், ஆனால் நிஜ வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கையை கூட வாழ முடியாது. கற்பனையில் 10 வாழ்க்கையை வாழ்வான். சிவாஜி சார் சொன்னார் ஒரு தடவை, அப்பா எப்படிப்பா ஒவ்வொரு படத்துக்கு படம் வேறு வேறு, சிவாஜி வேறு வேறு கதாபாத்திரம், இந்த படத்தில் நடித்த நடிப்பு அடுத்த படத்தில் இருக்காது, சிவாஜி ஒருத்தரால் மட்டும்தான் அதை செய்ய முடிஞ்சது, எப்படின்னு கேட்டேன். டே ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொரு விதமாக நடக்க கற்றுக்குவேன், அந்த நடை அடுத்த படத்தில் வராமல் பார்த்துக்குவேன். இதே எனக்கு பெரிய ஸ்ட்ரெயின் ஆகி போச்சு. இது ஆரம்பித்தது ஜாலியாக ஆரம்பித்தேன், போக போக 100 படம், 110 படம்னு வரும்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் போச்சு. எனக்கே நான் எதிரி ஆகிட்டேன். என்ன பார்த்தேன், நான் காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்பேற்பட்ட ஒரு மாமேதை சிவாஜி. அவர் சொன்னார், ஒரு படைப்பாளி மாதிரி ஒவ்வொரு படத்தையும் ஒரு வாழ்க்கடா. நான் சீக்கிரம் செத்து போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் அவர் வீட்டுக்கு போய் கால் அமைக்கிட்டு உட்காந்துருப்பேன், கதை சொல்லுவேன். அப்படியே படுங்கப்பா, நான் கதை சொல்லிகிட்டே கால் அமைக்கிறேன். பிரபு சார் என்னை தூண்டி விடுவார், அப்பா கொஞ்சம் டல்லாக இருக்கார் வாடாம்பார். நான் போய் அவர் பெட்ரூமில் கால் அமைக்கிட்டப்பா, அவர் கதை சொல்லட்டுமா, சொல்லு வர, அப்படியே கதை சொல்லிகிட்டே இருப்பேன். அப்போ சொன்னார், இந்த ஒரே விஷயத்தை சொல்லிடுறேன், ஒவ்வொரு படமும் ஒரு வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி அந்த கதாபாத்திரமாகவே அவன் எப்படி பிறந்தான், எப்படி இருந்தான், எப்படி பொண்டாட்டி விட்ருப்பான், எப்படி பசங்க விட்ருப்பான், அவனுடைய வாழ்க்கை என்ன, எப்படி அவனுடைய தொடக்கம் எப்படி முடிவு எப்படின்ற வரையிலும் அவர் நடித்து காட்டிடுவார். அந்த மாதிரி அவர் நடித்த 175 படங்களும் 175 வாழ்க்கை, 175 வாழ்க்கையை வாழ்ந்தவன் இந்த உலகத்தில் எவனாச்சும் இருக்க முடியுமா? ஒரு கலைஞரால் மட்டும்தான் முடியும். 175 பேருடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன்டா, போடா என் வாழ்க்கை எப்போ முடிஞ்சா என்னன்னு ஆடி போயிட்டேன். அப்படியே என்ன தாரத்தாரே என் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தது. அதுதான் கிரியேட்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரியேட்டருக்கு எப்பவுமே வந்து தோல்விகள் வந்தாலும் அதை வெற்றி என்றே கருதுபவன் தான் கிரியேட்டர், ஒரு படைப்பாளி என்று கூறி, நிச்சயமாக இந்த படைப்புக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி ஜெய்கிந்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.